एग्लेस चॉकलेट रवा केक एप्डी सेयदंदा पाकपोरो नम्मा इनिकी ब्लेंडर ओवन इदला एदुव यूस पन्नामे रोंबवे सिंपला ईसिया सेयपोरो वांग इप्पो इदु एप्डी सेयदंदा पाकला। इप्पो नम्मा ओरु बाउल एडुत्तुक्कलाम। इप्पो ना 1/2 कप रवा एडुत्तिरुक्केन अदनाल मिक्सीला पोट्टु नम्म नल्ला पोडि पण्णिट्टु वंदिरलाम। இப்போ ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம், புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்கு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகர் வந்து நல்லா கரையணும், இல்லைனா அடியில் போய் அது கட்டி கட்டியாக படிஞ்சிடும். அதனால் இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இந்த விஸ்கலையே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஜல்லடையில் 2 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 கப் அன்ஃப்ளேவர் ஆயில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆயில் தான் சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நம்ம 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் பொடி பண்ணி எடுத்திருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் நம்ம எடுத்திருந்தோம், அது ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படி ஊற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் ஃப்ரூட்டி ரொட்டி எடுத்திருக்கேன். இது நம்ம டெக்கரேஷனுக்காக எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சமாக மைதா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன் வைக்கிறோன்னா, நம்ம கேக்கில் அந்த ஃப்ரூட்டி ரொட்டி போடும்போது உள்ளே போய் அடியில் தங்கிடும். இந்த மாதிரி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அது போய் மேலாப்பில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட செஞ்சு வச்ச கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக ஊறி இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா பஞ்சு மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு கேக் டின்னில் பட்டர் ஷீட் வச்சுருக்கோம். இது வந்து
ஹோம்மேட் பட்டர் சிட்டா ஜஸ்ட் 1 ருபீஸில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சது தான். அதுக்கான வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ இந்த கேக் டின்ல நம்ம போட்டிருந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவில் போட்டு வச்சுருந்த ஃப்ரூட்டி ரூட்டியை நம்ம மேலாவில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போதும் கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ப்ரீஹீட்டாக வச்சுருந்தேன், அது நல்லா ப்ரீஹீட் ஆனதும் அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த கேக் டின்ல இந்த மாதிரி தட்டிக்கலாம். அப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் எல்லா பக்கமும் மாவு சமமாக வரும். இப்போ அந்த ஸ்டாண்டு மேலே வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே லோ ஃப்ளேமில் நல்லா வெந்துடும். வெந்ததுமே உங்களுக்கு அதோட ஸ்மெல்லே உங்களுக்கு அது வெந்துருச்சுங்கிறத காட்டும், அந்தளவுக்கு அது ஸ்மெல் வரும் அழ சூப்பராக. இப்போ ஷார்ப்பாக ஏதாவது வச்சு நம்ம அதில் குத்தி பார்த்தோம்னா அதில் மாவு சுத்தமாக ஒட்டாமல் வரும், அப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இப்போ நல்லா கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், அது ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க. அதோடைய ஓரங்களை அப்படியே கத்தியால் எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா கேக் நல்லா சூப்பராக ஈஸியாக வந்துடும். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. அடியில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச பட்டர் பேப்பர் தான், அதுவும் பார்த்திங்கன்னா அப்படி எந்த கேக் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்கு நமக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஈவனாக வெந்து கொஞ்சம் கூட வெடிப்பு வராமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். வாவ், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.